வணக்கம். இன்னைக்கு தேங்காய் வச்சு ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய தேங்காய் லட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்தி நெய்யை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் இதில் 2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்தி 1-2 நிமிஷம் நல்லா நெய் எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி இதை வணக்கி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், நார்மலாக நம்ம வீட்டில் துருவின தேங்காயை 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து லைட்டாக பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியான தேங்காய் கிடைக்கும். அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் தேங்காவுக்கு 2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் அப்படிங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இதை நம்ம பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த மாதிரி நல்லா கிளறி விட போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாலை நல்லா கொதிக்க வச்சு இது கூட சேர்த்தி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்தி நல்லா கிளறி விடலாம். சர்க்கரை சேர்த்தி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட போகிறோம். தண்ணி நல்லா சுண்டி பேன்லேருந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது, நீங்கள் இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் இல்லை ரோஸ் எசன்ஸ் இல்லை உங்களுக்கு என்ன எசன்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் இது கூட சேர்த்தி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து ஒரு போர்ஷனை நம்ம கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற போர்ஷனில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்தி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல பீட்ரூட்லேருந்து வர ஜூஸை கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை கூட நீங்கள் வந்து ஃபுட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் மிக்சர்லேருந்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே சின்ன சின்ன லட்டுகளாக நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு உருட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் ஆற விடாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லா லட்டுகளையும் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். பிடிச்சதுக்கப்புறமே கடைசியாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்திருக்கிற கோகோனட் மிக்சரை கொஞ்சம் டபுள் சைஸில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி அதுக்கு நடுவில் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த எல்லோ லட்டை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா கிராக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் நல்லா நெய் தடவிக்கிறதன் மூலமாக நீங்கள் நல்லா உருட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் விழாமல் உங்களுக்கு ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். அதனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து லட்டுவை இந்த மாதிரி உருட்டும் போதும் கொஞ்சமாக கையில் நெய்யை வந்து தடவிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிராக்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக லட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லட்டையும் உருட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக அதே டெசிகேட்டட் கோகோனட்டை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதை வந்து பிஸ்தா வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த லட்டில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரையும் சேர்த்து நீங்கள் இதை வந்து தயார் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லட்டில் பால் மாதிரியான பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடனே இல்லை சேம் டே வந்து இதை கன்சியூம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டக்குன்னு பண்ணக்கூடிய தேங்காய் லட்டு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த ஹாலிடேஸில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.